எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜெயர். ஒரு நாட்டின் மன்னன், பல்வேறு தலைவர்கள், இந்தியாவின் பெரும் தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் தங்க வாழ்க்கையில எப்படி வித்தியாசமா சிந்திச்சாங்கன்ற கதைகள் மூலமா உங்களையும் வித்தியாசமா சிந்திக்க தூண்டுறதுதான் நம்ம சேனல்ல வர்ற திங்க் டிஃபரெண்ட் செக்மெண்ட். பொதுவா சூரியன்ற மிகப்பெரிய நட்சத்திரத்தோட வெளிச்சம் அதிகமா இருக்கிறதால பல சிறு நட்சத்திரங்களோட வெளிச்சம் பகல்ல தெரியறது இல்ல. அதே போலதான் மிகப்பெரிய மன்னர்கள் இந்துஸ்தானத்தை ஆளும் போது அதே காலகட்டத்துல வாழ்ந்த பல சிறு குறு மன்னர்களுடைய வீர வரலாறும் நமக்கு தெரியறது இல்ல. ஆனால் முகலாய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய பேரரசர் ஔரங்கசீப் இந்துஸ்தானத்தை ஆளும் போதே அவருக்கு ஈக்குவலா பேசப்பட்ட ஒரு மன்னர் தான் அது சத்ரபதி சிவாஜி அவர்கள் தான். அந்த வீர மன்னன் சிவாஜி அவர்களுடைய ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது திங்க் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நம்பர் 41. சிவாஜி தன்னுடைய 16வது வயசுலேயே போர்ல ஈடுபட்டு பீச்பூர் சுல்தானோட ஆட்சிக்குட்பட்ட டோர்கைன்ற கோட்டையை கைப்பற்றுறாரு. இதுதான் அவர் கைப்பற்றிய முதல் கோட்டை. இதை தொடர்ந்து சில வருடங்கள்லேயே தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் உள்ள 40க்கும் மேற்பட்ட கோட்டைகளை கைப்பற்றினாரு வீர சிவாஜி. இப்பதான் பீச்பூர் சுல்தான் சிவாஜியை கொல்றதுக்காக அப்சல் கான்ற ஒரு பீச்பூர் படை தளபதியை அனுப்புறாரு. அப்சல் கான் சூழ்ச்சியால சிவாஜியை கொல்ல நினைக்கிறான். ஆனா அவனை விட புத்திசாலியான சிவாஜி அப்சல் கானை அதே சூழ்ச்சியால கொல்றாரு. பீச்பூர் தளபதி அப்சல் கான் இறந்த செய்தி முகலாய பேரரசர் ஔரங்கசீப்புக்கு தெரிய வருது. இதை கேள்விப்பட்ட ஔரங்கசீப் இதுக்கு மேலேயும் சிவாஜியை விட்டு வைக்கிறது நமக்கு தான் ஆபத்துன்னு முடிவு பண்ணி சேஷ்டா கான் அப்படின்ற படை தளபதி தலைமையில மிகப்பெரிய முகலாய படையை சிவாஜியை கொல்ல தக்காணத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. சைஸ்டா கான் எவ்வளவோ முயன்றும் சிவாஜியை ஜெயிக்க முடியல. ஒரு இரவு நேரத்துல நடந்த போர்ல சைஸ்டா கானோட மகன் கொல்லப்படுறான். சிவாஜியோட வாழ்வீச்சுல சைஸ்டா கானோட விரல்கள் வெட்டப்படுது. இதை தொடர்ந்து மயிரிலையில உயிர் தப்பி இரவோட இரவா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாரு சைஸ்டா கான். இந்த அவமானத்துக்கு பழி தீக்கிறதுக்காக சைஸ்டா கான் இன்னொரு மிகப்பெரிய முகலாய படைய தன்னோட அனுப்புமாறு ஔரங்கசீப் கிட்ட வேண்டுறாரு. ஆனா ஔரங்கசீப் அவரை பதவியிலிருந்து இறக்கிட்டு தன்னோட மகன் முகமது முவாசத் தலைமையில பெரும் படைய சிவாஜியை தோற்கடிக்க தக்காணத்துக்கு அனுப்புறாரு. ஆனால் அனுபவம் இல்லாத இந்த முகலாய படைய சிவாஜி அலைக்கழிக்க வச்சு ராஜதந்திரத்தால கோட்டைக்கு வெளியவே பட்டினியாலையும் குடிக்க தண்ணி இல்லாமலையும் பண்ணி போர் புரியாமலேயே தோற்கடிக்கிறார். கொத்து கொத்தா முகலாய படை வீரர்கள் வீழ்ந்தாங்க. இந்த முறையும் ஔரங்கசீப்போட முகலாய படை பெரும் தோல்வியை தழுவுச்சு. இதை தொடர்ந்து ஒரு இந்து மன்னனுடைய ராஜதந்திரங்களையும் போர் முறைகளையும் இன்னொரு இந்து மன்னனாலதான் முறியடிக்க முடியும்னு முடிவு பண்ணி அப்போ முகலாய பேரரசுக்கு கீழே இருந்த ஜெய்ப்பூர் அரசர் ராஜா ஜெய்சிங் தலைமையில இன்னொரு பெரும் படைய சிவாஜிக்கு எதிராக போரிட அனுப்பி வச்சாரு. இந்த முறை ஔரங்கசீப்போட கணிப்பு தப்பாகலை. ராஜா ஜெய்சிங்கோட படைகள் கொஞ்சம் கொஞ்சமா மராத்தியர்களை தோற்கடிக்குது. அவருக்கு அடிபணிய மறுத்தவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டாங்க. ஒவ்வொரு கோட்டையா ராஜா ஜெய்சிங் பக்கம் வர ஆரம்பிச்சுது. அதுல ஒரு கோட்டையில இருந்த சிவாஜியோட மனைவியும் மகனும் ராஜா ஜெய்சிங் கிட்ட அகப்பட்டுக்கிட்டாங்க. இதனால சிவாஜி போரை தவிர்த்து சமாதானமா போக சம்மதிச்சாரு. ஜெய்சிங்க சமாதானம் பேச அழைத்தாரு சிவாஜி. சமாதானமா போக ஜெய்சிங் சம்மதிச்சாலும் ஔரங்கசீப் சம்மதிப்பாரா? ஔரங்கசீப் தன்னோட அண்ணன்களையெல்லாம் கொண்டுட்டு தன்னோட அப்பா ஷாஜகானை சிறையில வச்சுட்டு அரசரானவர். மராத்திய சிவாஜியால அவர் இழந்த படையும் பணமும் ஏராளம். அவர் இந்த சமாதானத்துக்கு எல்லாம் சம்மதிப்பாரா? ஆனால் ஔரங்கசீப்பும் இதுக்கு சம்மதிச்சாரு. ஏன்னா இதே காலகட்டத்துலதான் பாரசீக மன்னன் இரண்டாம் ஷா அப்பாஸ் பாரசீகத்திலிருந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வர்றதா ஔரங்கசீப்புக்கு தகவல் வருது. அவன் படையெடுத்து வர்றதுக்குள்ள நம்ம பெரும் படையை திரட்டணும், நம்ம படைகள் இப்படி அங்கங்க சிதறி கிடக்க வேணான்னு ஔரங்கசீப்பும் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிறாரு. இதை தொடர்ந்து ஜூன் 12, 1665 சிவாஜி ஜெய்சிங் கிட்ட முறைப்படி சரணடைய ஒத்துக்கிட்டாரு. தன்னிடமிருந்த பல கோட்டைகளில் 23 கோட்டைகளையும் இன்னொரு பெரிய தொகையும் ஒப்படைத்து தன்னோட மனைவியையும் மகனையும் மீட்டாரு. மேலும் ஆக்ரா போய் ஔரங்கசீப்பை நேரடியாக சந்திக்கவும் சம்மதிச்சாரு. இந்த ஒப்பந்தம் தான் புரந்தர் ஒப்பந்தம்னு சொல்லப்படுது. சிவாஜி எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாமல் நிராயுதபாணியாக ஆக்ரா போய் பாதுஷா ஔரங்கசீப்பை சந்திக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இருந்தும் ஒப்பந்தப்படி கொடுத்த வாக்கம் மீறக்கூடாதுன்றதுக்காக தன்னோட மகனோட 5 மார்ச் 1666 ராய்கட்ல இருந்து ஆக்ராவுக்கு போக தீர்மானிச்சாரு சிவாஜி. இதை தொடர்ந்து 9 மே 1666 ஆக்ரா வந்தடைந்தாரு சிவாஜி. மே 12, 1666 அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் முகலாய பேரரசர் ஔரங்கசீப்பும் வீர சிவாஜியும் முகலாய தர்பாரான திவான் இ ஆம்ல சந்திப்பதா ஏற்பாடாச்சு. நிராயுதபாணியான சிவாஜி தன் நம்பிக்கைக்குரிய 10 பேரோட தர்பாருக்கு போறாரு.
அந்த தர்பார்ல ஒரு சக அரசருக்கு வீர சிவாஜிக்கு வழங்கப்பட வேண்டிய எந்த ஒரு மரியாதையும் வழங்கப்படல. தர்பார்ல எங்கேயும் மூன்றாம் நிலை வரிசையில அவர் அமர வச்சு அவமானப்படுத்துறாங்க. அந்த அவமானத்தால அந்த தர்பார்லயே பொங்கி எழுதாரு வீர சிவாஜி. அரசவை சடங்குகளை மீறி அவைய அவமதிச்ச காரணத்தால அவரை சிறையில் அடைக்க உத்தரவிடுறாரு அவுரங்கசீப். பல வருடங்களா முகலாயர்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கின மராட்டிய சிங்கம் வீர சிவாஜி வீட்டு சிறையில வைக்கப்பட்டார். இந்த மாதிரி சிறையில அடைக்கப்பட்ட அவுரங்கசீப்போட அண்ணனோ அப்பாலாம் தான் சாகரத்துக்கு முன்னாடி வெளிவந்ததா சரித்திரமே இல்லை. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அது நடந்துருச்சு. முகலாய சிறையிலிருந்து மீள்றதுன்றது கனவுல கூட நடக்காத காரியம். இருந்தாலும் நம்பிக்கை இழக்காம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தாரு சிவாஜி. முதல்ல அவுரங்கசீப்போட சமாதானமா போக நினைச்சாரு. என்ன விடுதலை பண்ணிட்டா ஒரு சுதந்திர மன்னனா இல்லாம முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கப்பம் கட்டி ஒரு சாதாரண மன்னனா வாழ சம்மதம். நான் தக்காணம் போனதும் எல்லா கோட்டைகளையும் கூட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு அவுரங்கசீப்க்கு தூது அனுப்பினாரு. ஆனா அவுரங்கசீப் அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாரு. மீண்டும் சிவாஜி, நான் என்னோட கோட்டைக்கு கூட போகல, என்ன விடுதலை பண்ணா காசிக்கு போய் ஒரு துறவியா வாழ்றேன், தயவு செய்து என்ன விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்தாரு. ஆனா அந்த கோரிக்கையும் அவுரங்கசீப் நிராகரிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நிலையிலும் கூட முயற்சியை கைவிடாம இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பலதரப்பட்ட கோணங்கள்ல வித்தியாச வித்தியாசமா பல்வேறு திட்டங்களை தீட்டுறாரு சிவாஜி. ஒவ்வொரு நாளும் இது போல புதுசு புதுசா பல திட்டங்களை தீட்டினாலும் அது எதுவுமே சரிப்பட்டு வரும்னு அவருக்கு தோணல. கடைசியா ஒரு வித்தியாசமான சிந்தனை அவருக்குள்ள தோணுச்சு. இந்த நேரத்துலதான் டெல்லியில தட்பவெப்பநிலை மாற்றம். சிறையில கடும் வெயில் காரணமா கடுமையான வயிற்று வலியால சிவாஜி அவதிப்படுற மாதிரி சித்தரிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட சில நாளா அவர் அறையை விட்டு வெளியே வராம படுத்த படுக்கையா இருந்தாரு. அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருப்பது போலவும் அந்த வயிற்று வலி குணமாகணும்னா ஒவ்வொரு நாளும் டெல்லியில உள்ள அந்தணர்களுக்கு கூடை நிறைய பழங்களை தானமா கொடுப்பதாக தான் வேண்டிக்கிட்டதாகவும் இந்த தானத்துக்கு பகதூர் ஷா அனுமதி வழங்கணும்னு அவுரங்கசீப் கிட்ட வேண்டுறாரு. இந்த தானத்துக்கு அவுரங்கசீப்பும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. இதன் மூலமா சிவாஜியோட வீட்டு சிறையில இருந்து ஒவ்வொரு நாளும் கூடை கூடையா பழங்கள் வெளியே போச்சு. ஆரம்பத்துல இந்த பழக்கூடை முழுமையா சோதனையிடப்பட்டுச்சு. அதன் பிறகு காவலர்கள் சும்மா மேம்போக்கா அந்த கூடைய சோதனையிட்டாங்க. சில தினங்கள் கழித்து தன்னுடைய வயிற்று வலி இப்போ கொஞ்சம் குணமானது போலவும் அதனால இப்போ முன்பை விட மிகப்பெரிய கூடைகள்ல பழங்கள் அனுப்புறதாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. யாருமே எதிர்பார்க்காத வகையில துளி கூட சந்தேகம் வராத மாதிரி சிவாஜியும் அவரோட மகன் சம்பாஜியும் ஆகஸ்ட் 17, 1666 அந்த பழக்கூடையில ஏறி தப்பிக்கிறாங்க. சிறையிலிருந்து தப்பிச்ச சிவாஜி உடனே டைரக்டா தெற்குல இருக்க தக்காணத்துக்கு போகாம அங்கிருந்து வடக்குல இருக்க மதுரா போய் ஊரை சுத்தி தன்னோட கோட்டையை அடைகிறாரு. இதனால வழியிலையும் அவர் எங்கேயுமே முகலாயர்கள் கிட்ட மாட்டல. முகலாய சிறையிலிருந்து சிவாஜியும் அவரோட மகனும் தப்பிச்சிட்டாங்கன்ற செய்தி காட்டுத்தீ போல பரவுது. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் வீர சிவாஜி புகழ் இந்துஸ்தானது முழுக்க பரவுச்சுன்னே சொல்லலாம். இதன் பிறகு சிவாஜியோட படைகளும் முகலாய படைகளும் நேரடியா முதலினாலும் சிவாஜியோட கொரிலா தாக்குதல் முறை மூலமா பாதிக்கும் மேற்பட்ட முகலாய படைகள் அவுரங்கசீப் காலத்திலேயே மராத்தியர்களால் அழிக்கப்பட்டது. சிவாஜி தக்காணத்தின் புற்றுநோய், அவரை சிறையிலிருந்து தப்ப விட்டது என்னோட மிகப்பெரிய அலட்சியம்னு அவுரங்கசீப்பே தன்னோட கடைசி உயில்ல சிவாஜியை குறிப்பிட்டு எழுதியிருக்காருங்க. ஒருவேளை சிவாஜி சிறையில் அடைக்கப்பட்ட உடனே அவ்வளவுதான், இனிமே நம்மளால இந்த சிறையிலிருந்து தப்பிக்கவே முடியாது, இனி வாழ்நாள் முழுக்க சிறைதான்னு நம்பிக்கை இழந்திருந்தா இப்பேற்பட்ட பேரையும் புகழையும் அவரால் அடைஞ்சிருக்க முடியுமா? சிவாஜி எதிர்கொண்ட இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு எதிர்கொள்ற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையையும் தொடர் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு முகலாய மன்னனுடைய சிறையிலிருந்து ஒரு ஹிந்து மன்னன் தப்பிக்கிறதுன்றது யாராலையுமே நம்பவே முடியாத ஒரு விஷயம். அதுக்கு காரணம் சிவாஜியோட இந்த வித்தியாசமான சிந்தனை தான். நம்பிக்கை தொடர் முயற்சியோட இது போல வித்தியாசமாக சிந்திக்கிற திறனையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டா உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. இது போல பல வித்தியாசமான கதைகளை தெரிஞ்சுக்க திங்க் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட், ஒரு புத்தகத்துக்குள்ள வரக்கூடிய குட்டி குட்டி கதைகளை தெரிஞ்சுக்க GSGP செக்மெண்ட், பல வெற்றி பெற்ற நிறுவனங்களுடைய கதைகளை தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் அப் ஸ்டோரி செக்மெண்ட், இதையெல்லாம் நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனல்ல தொடர்ந்து பாருங்க. இது போல நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வா இருந்தா கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வா அமையும் சொல்லிட்டு நான் உங்க JR Dream Big Achieve Big எண்ணுவதெல்லாம்